அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் குடும்ப அட்டை வந்து இனி விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஆன்லைனில் 45 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் உங்கள் வீடு தேடி தபால் மூலம் வந்து சேரும் என்று ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணல்கள் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். புதிய நகல் ரேஷன் கார்டு இனிமேல் வீட்டுக்கே வரும், லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. ஒரு மகிழ்ச்சி செய்தினே சொல்லலாம். வருவாய்த்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதுவரைக்கும் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் அந்த கார்டு வாங்க போகும்போது எங்களுக்கு 500 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு தாங்க. சில இடங்களில் அந்த கொடி நாளுக்குன்னு சொல்லி 100 ரூபா மட்டும் கலெக்ட் பண்ணாங்க. நிறைய இடங்களில் அதிக காசு கேட்குறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு இருக்கோம். ஆனால் இனி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா, அதோடு அங்கே வேலை முடிஞ்சு வீட்டில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அட்ரஸில் இருக்கீங்களான்ட்டு. உங்களுக்கான கார்டு நீங்கள் இருக்கக்கூடிய முகவரி எந்த நினைச்சுமோ அங்கேயே வந்துடும். அது குறித்த தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். புதிய ரேஷன் கார்டு மற்றும் நகல் ரேஷன் கார்டு இனிமேல் அஞ்சல் மூலமாக வீட்டின் முகவரிக்கு அனுப்பப்பட உள்ளது. இதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு அரசு இலவசமாக 20 கிலோ அரிசி, மானிய விலையில் சீனி, பருப்பு, பாமாயில், எண்ணெய், கோதுமை என உணவுப் பொருட்கள்களை விநியோகம் செய்கிறது. இதற்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் கொண்ட ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளது. இது முகவரி உள்ளிட்ட அரசு பணிகளுக்கு அத்தியாவசிய கார்டாக உள்ளது. இதனால் இதனை அனைத்து குடும்பத்தினரும் பாதுகாப்பாக வைத்திருப்பர். புதிதாக திருமணம் செய்பவர்கள் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கின்றனர். அதேபோல் ரேஷன் கார்டை தவறவிட்டவர்களும் நகல் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கின்றனர். இதற்காக உரிய விண்ணப்பம் கொடுத்து புதிய மற்றும் நகல் கார்டு கேட்டு ₹20 கட்டணம் செலுத்தியுள்ளனர். இவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ரேஷன் கார்டும் தற்போது அந்தந்த மாவட்ட வழங்கல் அலுவலகத்திலிருந்து வட்டம் மற்றும் சரக வளங்கள் அலுவலகம் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் காலதாமதம் ஏற்படுகிறது. மேலும் புதிய கார்டு பெற பொதுமக்கள் தங்களது அன்றாட பணியை ஒதுக்கிவிட்டு சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். இது போன்ற பல இன்னல்களை தடுக்க அஞ்சல் மூலமாக புதிய ரேஷன் கார்டு மற்றும் நகல் ரேஷன் கார்டை அனுப்பலாம் என கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு வெளியிட்டார். இதுக்காக கட்டணமும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான அரசாணை நேற்று முன்தினம் வெளியானது. அதில் புதிய மற்றும் நகல் குடும்ப அட்டைக்கு www.tnpds.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது குடும்ப அட்டையினை அஞ்சல் வெளியில் பெற விரும்புகிறீரா அல்லது நேரில் பெற விரும்புகிறீரா என விருப்பம் தெரிவிக்கலாம். அஞ்சல் வெளியில் பெற விரும்பினால் குடும்ப அட்டைக்கான கட்டணம் 20 மற்றும் அஞ்சல் செலவு கட்டணம் ₹25 என மொத்தம் 45 ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும். இதற்கான SMS விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்கப்படும். கார்டு அஞ்சல் துறையின் மூலம் அட்டைதாரரின் முகவரிக்கு நகல் குடும்ப அட்டை விரைவு அஞ்சலில் அனுப்பப்படும். உரையில் உள்ள குடும்ப அட்டைகள் குறிப்பிட்ட முகவரிக்கு உடையவதானா என்பதை 1% சரிபார்த்த பின் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களில் விநியோகிப்பதற்கு ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புதிய முறை டெஸ்டிங் பண்ண போகிறாங்க. 1% வெரிஃபை பண்ணிட்டு இனி வரும் காலங்களில் தபால் மூலமாகவே டூப்ளிகேட் கார்டு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கனாலும் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி செய்தி வருவாய்த்துறையில். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.